உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுரா. வேற 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 வேட்டக்காரன் தான். உன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சா உன் கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சாதான் உன் கெப்பாசிட்டி பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் அண்ணன் விட்டு போல. எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, ஆனா உனக்குதான் கேவலமான பையன் கிடைப்பா. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டு ஒருத்தர் தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல ஜெயிக்கிறது பேராசைதான். எனக்கு நல்லது செய்யறதுல ஆசை இல்ல. நான் சின்சியரா லவ் பண்ற பொண்ணுனா உயிரை கூட தரலாண்ணா, ஆனா இந்த மாதிரி பொண்ணுக்கு அத கூட தரக்கூடாது. ஐயோ ப்ரோ, இவங்களா பாவம். மேடம் யார் தெரியுமா? ஏரோஸ்டஸ். என்ன பெரிய பணக்காரன் நினைச்சு லவ் பண்ணாங்க. ஏண்டி நீங்களா வருவீங்க லவ் பண்ணுவீங்க, பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாதியிலே கழட்டி விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சுத்துவீங்க. நாங்க உங்க கல்யாணத்துக்கு வந்து கெட்டவன் தப்ப செய்யறதுக்கோ தப்ப கத்துக்கிறதுக்கோ வயசு நேரம் காலம் எதையுமே பாக்குறது இல்ல. ஆனா நல்லவன் மட்டும்தான் நல்லது செய்யறதுக்கு காலம் நேரம் காரணம்னு எல்லாத்துக்காக. ஆம்பளையா பிறந்த அத்தனை பேரும் தலைகுனியணும். பெண்ணை விட ஆணை பலமா படிச்சதுக்கு காரணமே நாம அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான். பலவந்தப்படுத்த ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் உடம்பு ஏத்துக்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாரிச்ச பணத்துல நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழு, மத்தவங்களை வாழ வச்சுட்டு வாழு, மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழாதே.